ஆண்டவராகிய தேவன் இன்று தியானத்திற்காக தந்த வேத வாக்கியம் எபேசியர் இரண்டாவது அதிகாரம். எபேசியர் இரண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை ஒரு விஷயம் வாசிக்க கேட்போம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை மரித்தவர்களாய் செத்ததாய் இருந்த நம்மை உயிர்ப்பித்தார். ஆமென் சொல்லலாமே. ஹாலேலூயா 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 ஹாலேலூயா. இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு பேச போகிறார். அந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு பேசுவதற்காக ஆயத்தப்படுகிறார். இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை கேட்பதற்கு உங்களுடைய ஆவி ஆத்ம சரீரத்தை ஆயத்தப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாருங்கள், அக்கிரமங்களினாலும் எப்படி அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். நல்ல வசனம், நல்ல வார்த்தை, இது சத்தியம். நீங்களும் நானும் ஒரு காலத்தில் உலகத்தை வெறுக்காமல் தேவனுடைய அன்பை தேவனுடைய வார்த்தையை தரித்து கொள்ளாமல் சிகை அலங்காரத்திலும் முக அலங்காரத்திலும் ஆடை அலங்காரத்திலும் காலணி அலங்காரத்திலும் நாம் அக்கிரம செய்கைக்காரர்களாகவும் பாவம் செய்கிறவர்களாகவும் இருந்தோம் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை என்று நாம் விசுவாசிக்கிறேன். நீங்கள் பிறக்கும் போதே பரிசுத்தமாய் வந்திருப்பீர்களானால் இந்த வார்த்தை உங்களுக்கு எதிரானது. நான் விசுவாசிக்கிறேன் நீங்களும் நானும் இப்படிப்பட்ட அயோக்கியதனத்தில் அக்கிரமத்தில் இப்படிப்பட்ட பொல்லாப்பில் இப்படிப்பட்ட சாபத்தில் இப்படிப்பட்ட பாவத்தில் இப்படிப்பட்ட அயோக்கியதனத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒன்னையும் என்னையும் ஜீவன் தந்து செத்து போனவராய் இருந்த உன்னையும் என்னையும் ஜீவன் தந்து உயிரோடு வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லலாமே. ஹாலேலூயா ஹாலேலூயா. இப்படி நாம் ஒரு காலத்தில் அக்கிரமக்காரர்களாகவும் பாவிகளாகவும் இருந்தது போல இருக்கிற பிள்ளைகளிடத்துல நாம் அன்பு காட்ட வேண்டும். நம்மிடத்தில் ஒரு சகோதரன் இல்லாவிட்டால் ஒரு சகோதரி அன்பு காட்டினது நிமித்தம் நமக்காக திறப்பில் நின்று நம்மை இந்த இடத்தில் கூட்டிக் கொண்டு வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கரத்தில் கொடுத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தப்பட்ட இரத்தத்தை நம் மீது தெளிக்கப்பட்டு அவர் புதிய உடன்படிக்கையை உனக்கு தந்து உலகத்தை வெறுத்து தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு இயேசுவுக்கு பின்னால் போக துணிந்த சீசனாக்கி வைத்திருக்கிறார். இதே போல துன்மார்க்க தனத்திலும் பாவத்திலும் மரித்து போயிருக்கிறவர்களிடம் அன்பு பாராட்ட வேண்டும். ஆமென் ஹாலேலூயா. இது ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளையுடைய தலையில் விழுந்த கடமை. ஐயோ அவ பாவி அவ பாவி அவ பாவி அவன் பாவை அவன் அவன் கள்ளன் அவன் குடிகாரன் அவங்க அவன் அயோக்கியம் அவன்கிட்ட பேசப்படாது ஒதுங்கி போனா ஒன்ன போல சபிக்கப்பட்ட ஒரு 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 சந்ததிய உலகத்தில் பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு காலத்தில் நாம் எப்படி இருந்தோம் ஒரு காலத்தில் நாம் எப்படி வாழ்ந்தோம் என்பதைய மறந்துவிட்ட கயவர்களாக கயவத்திகளாக நாம் இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆண்டவராகிய தேவன் செய்த நன்மைகளை ஆண்டவராகிய தேவன் செய்த அன்பை ஆண்டவராகிய தேவன் உனக்காக செய்த கிரியைகளை அவர் உனக்காக ஊற்றப்பட்ட அன்பை வாழ்நாள் பூரா மறக்க விடாது. ஆனால் இன்றைய கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறார்கள். ஆனா உண்மையான இரட்சிப்பின் வஸ்திரத்துல அழுக்கு இல்லாத வாழ்க்கை வாழலை. அனுதினமும் அதிகாலை ஜெபம் அவங்கள்ட்ட இருக்காது.
வஸ்திரத்தில் அழுக்கு மேல் அழுக்கப்பட்ட அழுக்கு மேல் அழுக்கு. பால் விட்ட போறவங்களுக்கு தெரியும், இல்ல கொத்த வேலை செய்கிறவங்களுக்கு தெரியும், இல்ல இங்க அழுக்கு வேலை செய்கிறவங்களுக்கு தெரியும். ஒரு வஸ்திரத்தை எடுத்து வேலை செய்து வேலைக்குன்னே ஒரு வஸ்திரத்தை வைத்து அந்த வஸ்திரத்தை வாரந்தோறும் நினைச்சு போட்டாலும், மூணு நாளத்துக்கு ஒருக்க நினைச்சு போட்டாலும், ஒரு 6 மாசம் கழியும்ப தீ கொடுத்தா கூட எரியாத ஒரு சாக்கு போல இருக்கும். ஆமென் சொல்லு. ஹாலேலூயா. ஆனா அந்த வஸ்திரத்தை அனுதினமும் சர்ப்பு போட்டு கோர வச்சு அதை அலசி போட்டோம்னா அனுதினமும் அதுக்குள்ள அழுக்கு போயிடும். திரும்ப இந்த வஸ்திரத்தை துவைக்க முடியாது, அது மடங்காது. அது ஃபேண்ட் போட்டாலும் சரி, சட்டை போட்டாலும் சரி, அப்படி சாக்கு, அதாவது மடங்காத ஒரு கோணிப்பையை போல இருக்கும். அனுபவம் யாருக்கெல்லாம் இருக்கு? கையை வைத்துங்க பார்ப்போம். ஒரு சாப்புக்கு போறவங்களுக்கு, பால் விட்ட போறவங்களுக்கு, இப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாம் இருக்கும். ஆமென் சொல்லு. உண்டு. ஆமென் சொல்லு. இதே போலதான் ரட்சிப்பின் வஸ்திரத்தை பெற்றுக்கொண்டு அனுதினமும் அதிகாலை ஜெபத்தில் உன்னுடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தின் அழுக்கு போகாமல் இருந்தால் இந்த துணியை போல ஆகும். தீ கொளுத்தினா கூட பத்தாது, அது கேடு உள்ளதாய் மாறிடும், உபத்திரம் உள்ளதாய் மாறும். அப்ப ஆண்டவருடைய அன்பை விட்டு, ஆண்டவருடைய திருச்சபையை விட்டு, ஆண்டவருடைய கிருபையை விட்டு, ஆண்டவருடைய வரங்களை விட்டு, ஆண்டவருடைய சத்தியத்தை விட்டு, ஆண்டவருடைய மூல உபதேசத்தை விட்டு விலகி போகிறவர்கள் வஸ்திரத்தில் அழுக்கப்பட்டவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். அதுதான் வேதம் சொல்லுகிறது. ஒருபடி ஒரு ஒரு முறை ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டும் மறுபடி விழுந்து போகிறவர்கள் மறுபடி எழும்பி கட்டுகிறது கடினமான காரியம், கூடாத காரியம். ஆண்டவரால் கூடும். அது அத்தனை பேருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காது. ஒரு சில பேர் கடினத்தினால, ஆண்டவர் கடினமான நடத்துகிறத நிமித்தம், சுமையில கடினம், முதுகுல கடினம், சரீரத்தில் கடினம், இருதயத்தில் கடினமாக உயிரதயத்தை ஒப்பு கொடுக்கிறவர்கள், தாவீதுக்கும் சவுலுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் அதுதான். ஒப்பு கொடுக்கிறவர்களை அவர் மீண்டும் கை தூக்கி எடுக்க வல்லவர். அல்லாம நீயும் நானும் நினைச்சு நிச்சயமா நிச்சயமா கை தூக்கி எடுக்க முடியாது. விழுந்து போனவர்களுக்கு நீங்கள் உபதேசம் கொடுக்கறத விட எரும மாடை பிடிச்சு அதுக்கு சேவ் பண்ணுகிறது சரி. ஆமென் சொல். ஹாலேலூயா. அவர்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் முகங்குப்பராய் விழுந்தா ஆண்டவர் தூக்கி எடுக்கிறார், இல்லாவிட்டால் சவுலை போல ஆகிறது. அவ்வளவுதான். ஆமென் சொல்லு. பாருங்க, இப்படி மறுபடி பிறந்த பிள்ளைகள் செத்து போகிறவர்களுக்காக அல்ல நீ அன்பு பாராட்ட வேண்டியது. நீயும் நானும் ஒரு காலத்தில் இருந்தது போல இருக்கிற பிள்ளைகளுக்காக தன்னை போல் பிறரிய நேசிக்க கூடிய உன்னதமான அன்பு இருக்க வேண்டும். ஆமென். எபேசியர் 2:1-5 வாசி 2:5 வாசிக்க கேட்போம். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே உலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். இப்போது பரிசுத்தாவிக்கேற்றபடியாக நடந்து கொண்டிருக்கிறோம். அந்த காலத்தில் இப்பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய பொல்லாத பிசாசின் ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டிருந்தோம். நம்மை ஆண்டவர் கரமீட்டி எடுத்தார். நமக்காக ஒரு மனுஷன் ஒரு மனுஷி ஜபத்தில் வைத்திருந்தால், இல்ல சொல்வதற்கு ஒரு தருணம் கிடைத்தது, சொன்னார்கள் நாம் ஆண்டவுடைய சமூகத்தில் வந்தோம், கர்த்தர் கை தூக்கி எடுத்தார். இப்படி இப்பிரபஞ்சத்தின் ஆவியை பிடித்து இந்த உலகத்துக்கு ஏற்றது போல பிதாவுக்கும் பிதாவின்
பிதாவினுடைய பிதாவுக்கும் பிதாவுக்கு உள்ளவைகளிலும் அன்பு வைக்காமல் இப்பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய பொல்லாத பிசாசுக்கோ பிசாசுக்கு உகந்ததிலும் அன்பு வைத்திருக்கிற பிள்ளைகளுக்காக திறப்பில் நிற்க வேண்டும் என்பது கட்டளை, நிற்க வேண்டும் என்றது ஆண்டவருடைய வார்த்தை. ஹாலேலூயா. அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்தில் நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பியவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினியின் பிள்ளைகளாயிருந்தோம். ஆமென். வாசிக்க கேட்போம் மூணாவது வசனம். எப்படி இருந்தோம் என்பதை கர்த்தர் காட்டி தருகிறார். அதே போலதான் ரட்சிக்கப்படாத பிள்ளைகளும் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே முந்தின காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து மாம்ச இச்சையின்படி நல்லா புரிஞ்சுக்கணும். முன்ன காலத்துல நமக்கு மனசுக்கு தோன்றினத, நம்முடைய கண்களுக்கு தோன்றினத, நம்ம சிந்தனையில் தோன்றினதை எல்லாம் செய்தோம். நீ ரட்சிப்பின் வஸ்திரத்தை பெற்று தேவனுடைய ஆவியை பெற்றிருந்தால் அசுத்தாவி உன்னிடம் இருந்து வெளியில போனா உனக்கு இஷ்டமானதை செய்வதற்காக ஆண்டவருடைய ஆவியை தரல, ஆண்டவருடைய ஆவியை தரல. ஆண்டவருக்கு சித்தமானதை செய்வதற்காக தான் ஆண்டவருடைய ஆவியை தந்து ஆண்டவர் உன்னையும் என்னையும் இந்த மனவாட்டி திருச்சபை சபையில சேர்த்திருக்கிறார். ஆனா நம்ம என்ன செய்கிறோம், என்ன செய்கிறோம் பாருங்கள். முற்காலத்தில் நமது மாம்ச இச்சின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பியவைகளை செய்தது, சுபாவத்தின்படி கோபாக்கினை பிள்ளைகளாயிருந்தோம். எரிச்சல், கோபம், சண்டை, அடி, தடி, விபச்சாரம், களியாட்டு இப்படிப்பட்டதுல இருந்தோம். நீ ரட்சிக்கப்பட்ட வந்த மாத்திரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்தி ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிற மூழ்கி ஞானஸ்தானத்தை எடுத்து அவருடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று தேவனுக்குள்ள நீ பலனா இருந்தா உனக்கு சொந்தமானது, சொந்தமான யோசனை, உனக்கு சுயமான யோசனை, நீ விரும்புகிறதை செய்யக்கூடாது என்று ஆண்டவர் கட்டளை போடுகிறார். செய்யாம இருக்கிறோமா, செய்யாம இருக்கிறோமா? ஆண்டவருக்கு எது விருப்பமோ, ஆண்டவருக்கு எது உதந்ததோ, ஆண்டவர் வேதத்தில் எதை சொல்லி தந்தாரோ அதை மட்டும் செய்ய வேண்டும். அதுதான் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கும் தெரிந்து கொள்ளாத உலகத்தில் நாம் முற்காலத்தில் இருந்தது போல இருந்த பிள்ளைகளுக்கு உள்ள வித்தியாசம், வித்தியாசம். ஆண்டவருடைய வசனத்தின்படி, ஆண்டவருடைய வார்த்தையின்படி, ஆண்டவருடைய கட்டளையின்படி நீ உடுக்கவும், நீ புசிக்கவும், நீ நடக்கவும் செய்யாவிட்டால் நிச்சயமாகவே உன்னிடம் இருக்கிற ஆவி பரிசுத்த ஆவி அல்ல, இப்பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய பொல்லாத பிசாசு என்கிற பிரபுவினுடைய ஆவி. அதுதான் வேதம் அழகா சொல்லுகிறது. அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படி நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம். இப்போது தாழ்மை உள்ள பிள்ளைகளாயிருக்கிறோம். நம் மனசு விரும்பினதை செய்யாமல், நம்ம புத்தி பேசுகிறதை செய்யாமல், நம்முடைய மாம்சம் இச்சிக்கிறதை செய்யாமல், கண்கள் இச்சினிக்கிறதை செய்யாமல் ஆண்டவருடைய வசனம் எது என்பதை கற்று அதன்படி செய்து திருச்சபையில் நடக்கிற ஒழுங்குமுறைகள் கூட்டங்களுக்கு ஆண்டவருடைய இருதயத்துக்கு பிரியமாய் இருப்பதற்காக இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவராகிய தேவன் அன்பு கட்டளை இல்ல எச்சரிப்பின் கட்டளையை செயல்கிறார். ஆமென். நாலாவது வசனம். தேவனே இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த நம்முடைய மிகுந்த அன்பினாலே. அப்ப ஆண்டவராகிய தேவன் நம்மில் அன்பு கூர்ந்து அந்த அன்பின் இரக்கத்தின்படியே நம்மை மீட்டெடுத்தார். அந்த அன்பு உன்னிடம் இருக்கிறதா?
அந்த அன்பு உன்னிடம் இருக்கிறதா? தேவ பிள்ளையே, தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள். தெய்வ அன்பு உங்களிடம் இருக்கிறதா? தனக்காக வாழ்கிற வாழ்க்கையை ஒரு பகுதியா வைத்துவிட்டு தேவனுடைய அன்புக்காக, தேவனுடைய இரக்கத்துக்காக தேவன் உன்னிடம் ஆவியை தந்து இந்த சரீரத்திலே தேவனுடைய வீட்டிலே நீ தங்கி இருக்கும்படி உனக்கு அவருடைய ஆவியை தந்து தேவ மகிமைக்குள்ளே பிரவேசிப்பதற்காக உன்னை ஆயத்தப்படுத்தும்படி தந்த சரீரத்தில் தேவன் இருந்தால் ஆண்டவர் உன் மீது வைத்த அன்பை போல நீயும் இப்படி துன்மார்க்கதனத்தோடு, இப்படி பாவத்தின் அடிமைதனத்தோடு வாழ்ந்திருக்கிற பிள்ளைகளுக்காக நீ அன்பு செலுத்துவ, உன்னுடைய ஜீவனை கொடுப்பதற்கும் ஆயத்தப்படுத்துவ, உன் செல்வங்களை வாரி இறப்பதற்கும் ஆயத்தப்படுத்துவ. நீ என்ன சூழ்நிலையில இருக்கிற? இப்பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய பொல்லாத சாத்தானாகிய பிரபின் ஆவியல் இருக்கிறாயா? இல்ல உலகத்துக்குமே ராஜாவாக, ராஜாதி ராஜாவாக இருக்கிற பிரபுவாகிய இயேசு கிறிஸ்துவின் ஆவியோடு இருக்கிறாயா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆமென். அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களுடைய முயற்சியினால் அல்ல, உங்களுடைய சாமர்த்தியத்தினால் அல்ல, உங்களுடைய அழகினால் அல்ல, உங்களுடைய பணத்தினால் அல்ல. எவன் எவளுக்கு ஆண்டவர் இரக்கத்தை பாராட்டுகிறாரோ அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள், அவர்கள் ஞானஸ்தானம் எடுப்பார்கள், அவர்கள் உலகத்தை வேறு பிரிவார்கள், துன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்கும் உள்ள வித்தியாசத்தில் வாழ்வார்கள். இல்ல பாவத்தில் வாழ்கிறவர்களுக்கும் ஆண்டவருடைய அன்பில் வாழ்வர்களுக்கும் வித்தியாசம் தெரியும்படி உலகத்தில் வாழ்வார்கள் என்பதை தேவன் திட்ட தெளிவமாய் சொல்லியிருக்கிறார். புரிந்தவர்கள் அல்லலே சொல்லலாமே. மீறுதலிலும் அக்கிரமத்திலும் வாழ்கிற பிள்ளைகளிடத்தில் ஏன் அக்கறை உள்ளவர்களாய் வாழ வேண்டும்? அப்படி வாழ வேண்டும், யாரிடம் அக்கறை வைக்க வேண்டும், யாரிடம் அக்கறை வைக்க கூடாது என்பதை ஆண்டவர் ஒரு 4 பாயிண்டா நமக்குள்ள பேச போகிறார். ஆமென். 4 வார்த்தையாக சொல்ல போகிறார். ஏன் துன்மார்க்கனாய், அக்கிரமக்காரனாய் தேவனுடைய அன்பை, தேவனுடைய ஈவை, தேவனுடைய கிருபையை, தேவனுடைய மகத்துவத்தை ருசிக்காத ஒருவனுக்காக நாம் ஏன் திறப்பில் நிற்க வேண்டும், அன்பு பாராட்ட வேண்டும், யாருக்கு அன்பு பாராட்ட கூடாது என்பதை ஆண்டவர் திட்ட தெளிவாய் சொல்லி தரப்போகிறார். ஒவ்வொரு வாரமும் முந்திக்கூட்டி நடக்கிறதை கர்த்தர் அறிந்து முந்திக்கூட்டியே வார்த்தைகளை தந்து வைத்திருக்கிறார். ஆமென், ஆமென், ஹாலேலூயா. கழிஞ்ச ஞாயிற்றுக்கிழமை காலையில தந்த வார்த்தை, ஆமேன் சொல்லு, ஹாலேலூயா. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலமே புறப்பட்டு விட்டேன். ஆமேன், ஹாலேலூயா. எடுத்து வந்து திரும்ப ஒரு விசை வாசிக்கும் போது உள்ளமெல்லாம் பூரித்து போறது. நம்மிடம் ஆண்டவர் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார். நாம் விழுந்து போகாதபடிக்கு, நம் ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்து போகாதபடிக்கு, நமக்கு கண்ணிகள் வராதபடிக்கு எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார். காரில் இருந்து 1/2 மணிக்கூர் காரில் வந்து கொண்டிருக்கும் போது தான் சொன்னேன், 1/2 மணிக்கூர் கழிஞ்சு சொல்லுகிறேன் என்று. 1/2 மணிக்கூர் வண்டியில் ஒரு பிள்ளை கிறிஸ்தவ பாட்டு போட்டிருந்து அதை கூட அணைச்ச வச்சுட்டேன், மௌனமாக இருந்தேன். ஆண்டவர் பேசினார், தந்த வசனங்களை எல்லாம் ஞாபகப்படுத்தி தந்தார், சொல்லி என்று சொன்னார். அதை மறைமுகமாக புரியும்படியாக சொன்னேன். இன்னைக்கு திட்டவட்டமாக சொல்லுகிறேன், எந்த ஒரு ஆத்துமா தேவனுடைய அன்பிலிருந்து விலகி போகுதோ அவர்கள் துன்மார்க்கன். அது நீ பெற்ற பிள்ளையாயிருக்கலாம், கட்டின மனைவியாயிருக்கலாம், ஏற்றுக்கொண்ட புருஷனாயிருக்கலாம், சகோதரனாயிருக்கலாம், சகோதரியாயிருக்கலாம், அவர்கள் உங்களுக்கு கண்ணியாக மாறிவிடுவார்கள். ஆமென், ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. ஒன்று, கிறிஸ்து இல்லாமல் அறியாமையில் வாழ்கிறார்கள். கிறிஸ்து இல்லாமல் அறியாமையினால் வாழ்கிறார்கள். இப்பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய சாத்தான், கட்டுப்படுத்தப்பட்டு மனக்கண்கள்
தேவனுடைய சத்தியத்தை காண முடியாதபடி குருடாக்கப்பட்டு உள்ளது. இவர்களுக்காக திறப்பில் நிற்கணும். ஆமென். ஹாலேலூயா. ஒரு விஷயம் கூட சொல்லணுமோ சொல்றேன் பாருங்க. கிறிஸ்து இல்லாமல் அறியாமையில் வாழ்கிறவர்கள் இப்பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய பொல்லாத சாத்தானின் கட்டுப்பாட்டில் வாழ்ந்து மனக்கண்கள் தேவனுடைய சத்தியத்தை காண முடியாதபடிக்கு குருடாக்கப்பட்டிருக்கிறது. எத்தனைதான் வசனத்தை கேளுங்க, எத்தனைதான் வசனத்தை வாசியுங்க, எத்தனைதான் பிரசங்கத்தை கேளுங்க, இதய கண் திறக்கப்படவே செய்யாது. அது தேவனுடைய இரக்கம். யாருக்கு உண்டோ அவர்களுக்கு இருதய கண் திறக்கப்படும். எபேசியர் 2:2 வாசி, அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியால் கீழ்படியாமை பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்த அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அப்ப இந்த உலகத்தில் இருக்கிற தேவனுடைய அன்பை, தேவனுடைய ரட்சிப்பை புரிந்து கொள்ளாத, தெரிந்து கொள்ளாத, வசனத்தை கேட்க முடியாத, இருதய கண் குருடாக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக திறப்பில் நிற்க வேண்டும். 2 கொரிந்தியர் 4:3 3-4 ஆகிய 2 வசனங்களையும் வாசிக்க கேட்போம். எங்கள் சுவிசேஷம், இன்னொரு எங்கள் சுவிசேஷம், என்ன வாசி, எங்கள் சுவிசேஷம், எங்கள் சுவிசேஷம் மறைபொருளா இருந்தால், மறைபொருளா இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கு, கெட்டு போகிறவர்களுக்கு அது மறைபொருளா இருக்கும். ஆமென் சொல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர்களுக்காக நாம் திறப்பில் நிற்கும் போது, அவர்களுக்காக நாம் திறப்பில் நிற்கும் போது இருதய கண் துறக்கப்படாவிட்டால் நீ வேண்மன்னா எவ்வளவுதான் உபதேசம் பண்ணு, எவ்வளவுதான் பேசு, எவ்வளவுதான் சத்தியத்தை சொல்லு, இருந்து 1 மணிக்கு 2 மணிக்கு 3 மணிக்கு பேசு, கேட்கும் போது சிரித்துக் கொள்வார்கள், கேட்கும் போது ஏற்றுக்கொள்ளுகிறது போல இருப்பார்கள். இந்த இடத்தை விட்டு போய் 1-2 days கழிஞ்சதும் இதயத்தில் கடினம் உண்டாகும். ஏனென்றால் இப்பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய பொல்லாத பிசாசு இருதயத்தின் கண்களை அடைத்து வைத்து வைக்கிறது நிமித்தம் இந்த ஆவிக்குரியவைகளை புரிந்து கொள்ள மாட்டான். ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவன் தான் ஏற்றுக்கொள்வானே தவிர மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டான். இப்பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய பொல்லாத பிசாசின் கட்டுப்பாட்டில் வாழ்கிற இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகளை உற்று நோக்கு, இப்பிரபஞ்சத்தின் ஆடம்பரங்களை உற்று நோக்குவார்கள், இப்பிரபஞ்சத்தினுடைய ஜீவனத்தின் பெருமையை உற்று நோக்குவார்கள், விழுந்து போவார்கள். ஏனென்றால் இருதய கண் பாருங்கள், எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாய் இருந்தால் கட்டு போவர்களுக்கே அது மறைபொருளாய் இருக்கும். ஆமென். மற்றவர்களுக்கு அது வெளிப்படையாகவே இருக்கும். மறைபொருளான வேத வசனத்தை, மறைபொருளான சத்தியத்தை, மறைபொருளான உபதேசத்தை ஆண்டவராகிய தேவன் நமக்கு கற்றுத்தரும்போது அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன இருதயம் இருக்கிறவர்களுக்கு மட்டுமே அது வெளிப்படையாயிருக்கும். மற்றவர்களுக்கு அது மறைபொருளாயிருக்கும். அது சிலுவை உபதேசம் கெட்டு போறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கும். ரட்சிக்கப்படுவர்களுக்கு அது தேவ பலனாயிருக்கும். இதுதான் உண்மையான வார்த்தை. ஆமென் சொல்லலாமே, ஆமென் சொல்லலாமே. 4 வசனம், தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தை, சுவிசேஷத்தின் ஒளி, பிதாவினுடைய தத்துருவ சாயலாயிருக்கிற கர்த்தராகிய குமாரன் பரிசுத்தாவியானவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒளி அவிவிசுவாசியாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். இதுதான் உண்மை. தேவனுடைய வசனம்,
தேவனுடைய சுவிசேஷம், தேவனுடைய வார்த்தைகள் வரும்போது அந்த ஒளியில நாம் வாழ்வதற்கு பதிலாக அவிவிசுவாசியா இருக்கிறவர்களுடைய இருதய கண்களை ஒளியை, வார்த்தையை, தேவனை, சத்தியத்தை, மூல உபதேசத்தை, உலகத்துக்கும் தேவனுக்குள்ள வேறுபாடை புரிந்து கொள்ளாமல் மனமந்த வாழ்க்கையிலே, மனமந்த போக்கிலே வாழ்வதற்கான தன்னுடைய விருப்பத்தின்படி செய்வதற்கான, சிந்திப்பதற்கான வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். இதிலிருந்து வேர் பிரிக்கப்பட்ட நீ, உன் இதய கண்கள் திறக்கப்பட்டு ஒளியில் தரிசித்து, ஒளியில் பிரவேசித்து, தேவனுடைய கிருபாவரங்களை பெற்ற நீ, அபிஷேகத்தை பெற்ற நீ, ஆவியின் கனிகளை பெற்ற நீ, அந்த பிள்ளைகளுக்காக திறப்பில் நிற்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய எச்சரிக்கையான கட்டளை. ஆமென். ரெண்டு, பாவ இச்சைக்கும் பாவ தன்மைக்கும் அடிமைகளிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும். பாவ இச்ச அடிமைதனத்துக்கு, பாவத்துக்கும் அடிமையானவர்களிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும். எபேசியர் 2:3, அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சை, அப்ப முற்காலத்திலே மாம்ச இச்சையிலே பாவத்தின் அடிமை தனத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த உன்னை கர்த்தர் அன்பு கூர்ந்து உனக்காக திறப்புல நின்றவனுடைய வார்த்தையை கேட்டு உனக்கு இரக்கத்தை பாராட்டினது போல நீயும் இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக அன்பு பாராட்ட வேண்டும் என்பது அதிக நிச்சயம். 4:18 4:18-19, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி. எதற்காக? இப்பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய பொல்லாத சாத்தானுடைய ஆவியினால் இதய கண்கள் குருடாக்கப்பட்டும், இப்பிரபஞ்சத்தின் பொல்லாத சாத்தானினால் பாவ சாபங்களிலே வாழ்ந்து கொண்டிருந்த உன்னை அவருடைய ஆவியை, அபிஷேகத்தை தந்து மீட்டெடுத்ததுக்கு காரணம் இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு சுவிசேஷத்தை சொல்வதற்கு. சும்மா வெறும் படிப்புக்காக, பிள்ளைகளுக்காக, பெற்றோருக்காக, வியாதிக்காக மட்டுமல்ல, இது ஒரு பகுதி என்றால் மறுபகுதி இது. ஆமென். ஹாலேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் தான் நம்மை ரட்சித்து எடுத்தார், அபிஷேகத்தை தந்திருக்கிறார், அவர் நம்மீது கிருபையினால் அன்பு பாராட்டி இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யாராவது புரிந்து கொண்டீர்களா? ஆண்டவராகிய தேவன் உனக்கு அபிஷேகத்தை தருகிறார் என்றால், ஆண்டவராகிய தேவன் உனக்கு விடுதலையை தருகிறார் என்றால், பிசாசின் கட்டுகளிலே, பிசாசின் உபத்திரவத்திலே, மன கஷ்டத்திலே, பண கஷ்டத்திலே, வியாதியிலே, துக்கத்திலே, துயரத்திலே இருந்து உன்னை மீட்டெடுத்து அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் என்றால் ஒரு நோக்கம் உண்டு. அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கம்தான் கர்த்தருடைய ஆவி என் மேல் இருக்கிறது, பரிசுத்த ஆவியை பெற்றிருப்பாய் என்றால் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதய நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடர்களுக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் தான் உன்னை அழைச்சார தவிர, அந்த ஆவி உன் வீட்டில் புட்ட உச்சகரில், அந்த ஆவி உனக்கு வீட்டில் இட்லி அவுச்சகரில், அந்த ஆவி உன வீட்டில் இருந்து நிறைஞ்சு ஜபிக்கிறதுக்காக மட்டுமல்ல, இப்பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய பொல்லாத சாத்தான் இதய கண்ணை குருடாக்கி வைக்கிறது போல
நீ வாழ்வாய் என்றால் நீயோ இல்லாவிட்டால் உன் மனைவியோ ஆண்டவருடைய காரியத்தை செய்வதற்கு ஒரு வாரம் பொறுத்து கொண்டு பிள்ளைகளை கண்மணி போல் பாதுகாத்து பிள்ளைகளை பக்குவமாக நடத்த தன்னை அர்ப்பணிக்காவிட்டால் நித்திய பிதாவின் பக்கத்தில் போய் தேவனுடைய ராஜ்யத்திற்கு போவதற்கு உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணிக்க வேண்டும் என்று ஆண்டவர் போடுற கட்டளையே நிச்சயமாய் நீங்கள் அர்ப்பணிக்க மாட்டீர்கள் என்பது வேதத்தினுடைய உண்மை. ஆண்டவர் ஒரு வசனத்தில் சொல்லி இருக்கிறார், உபத்திரவம், பாடு, நெருக்கம், வீட்டில் நெருக்கமான சூழ்நிலை வரும்போது நீ ஆண்டவரை விட்டு விலகி போனால் அந்த பரிதாபம், ஆண்டவருடைய இரக்கத்தை விட்டு போனால் அந்த பரிதாபம், நீ ஆண்டவருக்கு பிரியமாக முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு இருக்கிறாயோ இல்லையோ என்று உன்னை சோதிப்பதற்காக ஆண்டவர் வார்த்தையின் மூலமாக உன்னை எச்சரிக்கிறார், கிரியை மூலமாக உன்னை உபத்திரவத்தில் வைக்கிறார். உபாகமத்தில் நினைக்கிறேன், இல்லாவிட்டா எரேமியால் நினைக்கிறேன், அருமையான ஒரு வசனம் அதில் இருக்கிறது. ஆமென். நீங்கள் என்னை விட்டு விலகி போவீர்களோ மாட்டீர்களோ, என்னை முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு நம்பிக்கை வைத்தீர்களோ விசுவாசம் வைத்திருக்கிறீர்களோ என்று அறியும்படியாக உன்னை பரீட்சைக்குள் உட்படுத்துகிறேன். இந்த பரீட்சையில் நித்து போகாதவர்கள் நித்திய காலம் வரைக்கும் எப்படி நிற்க முடியும்? முடியாத காரியம். ஆமென், ஆமென். கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு. ஆமென், ஹாலேலூயா. இயேசு இவ்வுலகத்தில் தன்னுடைய பெற்றோர் சகோதரர்களை வெறுத்து தள்ளவில்லை, ஆண்டவருக்கு பின்னால் தள்ளினார். தள்ளி ஆண்டவர் அனுப்பின அவர் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை ஞானஸ்தானத்தை பெற்ற போது பெற்ற அபிஷேகத்தின் நோக்கத்தை வெளிப்படுத்தினார். அதே கிறிஸ்துவின் அபிஷேகத்தை பெற்ற நீ என்ன நோக்கத்தை நிறைவேற்றுகிற? ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்கிறார், நாம் என்ன நோக்கத்தை நிறைவேற்ற, நமக்கு மனசுக்கு பிடிச்சது, நம்ம இருதயத்துக்கு தோணுது, சிந்தனையில் வந்தது மட்டும்தான் நிறைவேற்றுகிறீர்களே தவிர வேற ஒன்றுமே அல்ல. ஆமென். மூணாவது, மறுபிறப்பு அடைந்த மக்களின் ஆவிக்குரிய நிலை காரணமாக, மறுபடி பிறப்பு அடைந்த மக்களின் ஆவிக்குரிய நிலை காரணமாக தேவனுடைய கிருபை இல்லாமல் அவர்கள் தேவனுடைய சத்தியத்தை புரிந்து கொள்ளவோ ஏற்றுக்கொள்ளவோ முடியாது. ஆமென். அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், மறுபிறப்பு அடையாத மக்களின் ஆவிக்குரிய நிலை காரணமாக தேவனுடைய கிருபை இல்லாமல் அவர்கள் தேவனுடைய சத்தியத்தை புரிந்து கொள்ளவே அவ்வாதான். ஒரு தரம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு மறுபடி பிறந்து இந்த மறுபிறப்பு இல்லாத விழுந்து போனவர்களும் இனி மறுபடி பிறக்காதவர்களுக்கும் ஆண்டவருடைய உபதேசம் பைத்தியமாக தான் இருக்கும். அது பைத்தியக்காரனுடைய இருதயம், அது பைத்தியக்காரன் சொல்லியதெல்லாம் கேட்டு பார்த்துருக்கா, குடிகாரன் போல, அந்த சொக்கனை போல, என்ன பானையில் வச்சு குத்தி நொறுக்கி அவிச்சாலும் என்னுடைய மாம்சம் என்னன்னு சொல்லிட்டு இருக்கோம், கட்ட வார்த்தை விழிச்சுட்டே இருக்கும். ஆமென், ஹாலேலூயா, ஹாலேலூயா. மறுபடி பிறக்க தேவ கிருபை வேணும், இருதயத்தை விட்டு கொடுக்கணும். ஆமென் சொல்லு. புரிந்து கொள்ளவோ ஏற்றுக்கொள்ளவோ முடியாது. எபேசியர் 2:5-8 வாசிக்க கேட்போம். எபேசியர் 2:5-8, அக்கிரமங்களில் மரித்தவர்களாக இருந்த நம்மை, மரித்தவர்களாய் செத்தவர்களாய் அக்கிரமங்களினால் செத்தவர்களாயிருந்த உன்னையும் என்னையும் கிறிஸ்துவனுடைய கூட உயிர்ப்பித்தார்,
கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். ஆண்டவருடைய கிருபை இரக்கம் இல்லாம ஒருவனை ரட்சிக்க முடியாது. ஆமென். ஆண்டவருடைய சமூகத்துல இதை கண் திறந்தவனாய் முகங்குப்புற விழுகிறவன் எவனாய் இருந்தாலும் தேவனுடைய கிருபை தாங்கி கொண்டே இருக்கும். முகங்குப்புற விழாமல் இருதய கண்கள் அடைக்கப்பட்டவனாய் இருந்தால் இருதயம் கடினப்பட்டு செத்து போவார்கள். ஆமென். எட்டாவது வசனத்தை வாசி. ஒன்று கொரிந்தியர் 1:18 1 Cor 1:18 சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு நாசமா போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது ரட்சிக்கப்பட்ட நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். மனசில் தோன்றுகிறதையும் கண்ணில் காணுகிறதையும் இதயத்தில் தோன்றுகிறதையும் அதாவது நம்ம இருதயத்துக்கு பிரியமாக செய்ய வேண்டும் என்கிற தூண்டுதல் உண்டாகிறவர்களுடைய இதய கண்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்டவர்களுக்கு சிலுவை உபதேசம் பைத்தியமாக இருக்கும். பைத்தியகாரன் சொன்னா அவன் கல் எடுத்து எறியதான் செய்வான். பன்றிகள் எடுத்துட்ட முத்த போட்டு அது பீறி கொண்டு எறியும். ஐயோ இது பன்றிய போல வாழ்கிறான், ஐயோ இவன் ரட்சிக்கப்படணும் என்று உள்ளத்தின் தாகத்தில் இருந்து ஆண்டவருடைய வசனத்தை போட்டால் அது உனக்கு கண்ணியாய் மாறும். இடறுதலின் ரட்சிப்பின் வசனம்தான் நமக்கு இடறலின் வசனமாய் மாறும். ஆமென். ஹாலேலூயா ஹாலேலூயா. நம்ம இயேசு நல்ல ஒரு விசை கூட வாசிக்க கேட்போம். சிலுவை பற்றிய உபதேசம் ஆண்டவருடைய மூல உபதேசமும் அப்போஸ்தலனுடைய மூல உபதேசமாகிய சிலுவையை பற்றிய உபதேசம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதற்காக சிலுவை ஏற்றுக்கொண்டார்? அவர் ஏற்றுக்கொள்ளும் போது சுண்டில பெயிண்டடிச்சிருந்தார், அவர் ஏற்றுக்கொள்ளும் போது கண்ணில புருவத்தை பிடுங்கியிருந்தார், அவர் ஏற்றுக்கொள்ளும் போது கையை அப்படியே பிசாசு கையை நகத்தை போல வளர்த்து ஸ்கூட்டெக்ஸ் அடிச்சிருந்தார், அவர் ஏற்றுக்கொள்ளும் போது யூட்டஸ் கீழே இறங்கக்கூடிய ஆணி செருப்பு போட்டிருந்தார், அவர் சிலுவையை ஏற்றுக்கொள்ளும் போது தங்களுடைய அபயம் இருக்கப்பட்டு அடுத்தவங்கள் ஈச்சிக்கப்படியமான ட்ரெஸ்ஸை போட்டிருந்தார், அவர் போட்டிருந்த ஃபேண்ட் கீழே இறங்கி பட்டக்ஸ் தெரியுது மாதிரி போட்டிருந்தார், அவர் போட்டிருந்த ட்ரெஸ் அந்த ஃபேண்ட் அந்த அந்த லெக்கின்ஸை போல டைட்டா போட்டிருந்தார், அவருடைய சிகை அலங்காரம் வெட்டி பிருள் விட்டு சுருட்டி மயிர்களை கத்தரிக்காமல் இருக்க வேண்டும், பிரில் விட்டு சுருட்டி வச்சிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த சிலுவை உபதேசத்தை கேட்கிறவர்களுக்கு பைத்தியமா தான் இருக்கும். ஏன்? ஆண்டவர் சுருள் முடி வச்சிருந்தார் இல்லையா? ஆண்டவர் லிப்ஸ்டிக் போட்டிருந்தார் இல்லையா? ஆண்டவர் கண்ணுமை போட்டிருந்தார் இல்லையா? ஆண்டவர் கன்னத்துல புள்ளி வச்சிருந்தார் இல்லையா? ஆண்டவர் முடிய வெட்டி விட்டிருந்தார் இல்லையா? ஆண்டவர் பேர்நகம் வச்சிருந்தார் இல்லையா? ஆண்டவர் என்ன சொல்லுவார்கள்? அது அவர்களுடைய இயேசு. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படி ஆடைகளையோ அப்படிப்பட்ட ஆபரணங்களையோ அப்படிப்பட்ட முத்துக்களையோ அப்படிப்பட்ட இரத்தாம்பரமான சிகப்பான வஸ்திரங்களையோ அப்படிப்பட்ட கம்மலையோ அப்படிப்பட்ட மோதிரத்தையோ அப்படிப்பட்ட வளையத்தையோ அப்படிப்பட்ட தாயத்தையோ அப்படிப்பட்ட குப்பிகளையோ அப்படிப்பட்ட சில்லாக்களையோ அப்படிப்பட்ட குல்லாக்களையோ அப்படிப்பட்ட ஒரு கர்மாந்திரத்தையும் போடல. அதுதான் இயேசுடைய சாயல். இந்த இயேசுவின் சாயலை அவர் வந்து தாழ்மை எடுத்தார். பெருமை இல்ல, ஆடம்பரம் இல்ல, ஏழ்மை கோலம் எடுத்தார். இதை சொன்னாலும் குழப்பம்தான். இயேசுக பிள்ளைகள் ஐஸ்வர்யம் நுழைந்தவர்கள். இயேசுக பிள்ளைகள் என்னது ஐஸ்வர்யம்? அவர் செல்வந்தர், நமக்கு எல்லாம் தருவார், ஏன் தான் ஆடம்பரமா உடுக்க கூடாது? இப்படிப்பட்ட உபதேசங்கள் கெட்டு போகிறவர்களுக்கு, பைத்தியமாய் இருக்கிறவர்களுக்கு அது கெட்டு போகிற உபதேசமாகவும் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமான உபதேசமாய் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய இயேசு அப்படி அல்ல. தாழ்மை கோலம் எடுத்தார், தன்னை தாழ்த்தினார்,
அவருடைய தத்ரூப சாயல்ல நீயும் நானும் மாறுகிறதற்கு தான் அவருடைய ஆவியை நம்மேல் ஊற்றப்பட்டிருக்கிறது. அவருடைய ஆவியை நம்மேல் ஊற்றப்பட்டிருக்கிறது. சிந்தித்து பாருங்கள் தேவ பிள்ளையே, சிந்தித்து பாருங்கள் தேவனுடைய ஜனமே. சிலுவை உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு அது தேவ பலன். வாசிக்க கேட்போம் தீத்து 2 அதிகாரம், தீத்து 2 அதிகாரம் 11 முதல் 14 வரை வாசிக்க கேட்போம். ஏனெனில், ஏன் என்று கேட்டால், எல்லா மனுஷருக்கும், எல்லா மனுஷனுக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க, ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது. ஒரு விஷயம், ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி. அப்ப எல்லா பிள்ளைகளையும் ரட்சிப்பதற்கு ஆண்ட விரும்புகிறார். எல்லா பிள்ளைகளையும் ரட்சிப்பதற்கு அவர் ஆயத்தப்படுத்துகிறார். அந்த ரட்சிப்பை நீ பகிர்ந்து அழித்து சுவிசேஷம் செல்வதற்காக தான் உன்னை ரட்சித்து அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். நாம் அவபக்தியும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணணும். அப்ப தேவனுடைய ரட்சிப்பை பெற்ற, தேவனுடைய அபிஷேகத்தை பெற்ற, தேவனுடைய வார்த்தையை பெற்ற, தேவனுடைய இரக்கத்தை பெற்ற, தேவனுடைய வரங்களை பெற்ற, தேவனுடைய கிருபைகளை பெற்ற நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், அபபக்தியையும் லௌகீக இந்த உலகத்தில் இருக்கிற லௌகீக ஆடம்பரமான இச்சையான காரியத்தையும் வெறுத்து தெளிந்த புத்தி. என்னதா இருக்கணுமா? தெளிந்த புத்தியும் நீதியும். எதை செய்தாலும் ஒரு நீதி இருக்கணும். எதை உலக பார்வைக்கு அது கடினமாயிருக்கலாம், உலக பார்வைக்கு அது அநீதி போல இருக்கலாம், ஆனால் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவனுடைய நீதி வழங்க வேண்டும். தீர்ப்பு சொன்னாலும் சரி, உபதேசம் சொன்னாலும் சரி, தேவனுடைய காரியம் எது செய்தாலும் சரி, உலக காரியம் எது செய்தாலும் சரி, தேவ நீதி வழங்க வேண்டும். தேவ பக்தியும் தேவனை கண்ட ஒரு பயமும் உள்ளவர்களாய் இந்த உலகத்தில் ஜீவனம் பண்ண வேண்டும், உயிரோடு வாழ வேண்டும். இல்லாவிட்டால் நீ செத்து போகிறது நலம். இந்த உலகத்தினுடைய லௌகீக இச்சைகளிலும் ஆடம்பரத்திலும் பெருமையிலும் இந்த உலகத்தில் பிதாவுக்கு விருப்பமில்லாத காரியத்தையும் வெறுத்து தள்ளி இந்த ஆண்டவருக்கு பிரியமான அபயமாக தன்னுடைய சரீரத்தையும் ஆவி ஆத்மாவையும் வைத்து ஜீவனோடு வாழணும். இல்லாவிட்டால் நீ செத்து போகிறது நலம் என்று வேதம் நமக்கு கட்டளை இருக்கிறது. ஆமென், ஹாலேலூயா. நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்காக, நீயும் நானும் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியம்னா என்ன? பரலோகம். ஆனந்த பாக்கியத்துக்காக, பரலோகத்துக்காக நாம்னா எல்லோரும், நாம் எல்லோரும் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும், அந்த மகிமைக்காக இந்த உலகத்தில் அவருடைய அபிஷேகத்தில் நிறைகிற காரியத்துக்காகவும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அப்ப நீ ஜீவன் உள்ளவனாய் உள்ளவளாய் இந்த உலகத்தில் வாழ்ந்து ஆனந்த பாக்கியம் பரலோகத்துக்காகவும் அவருடைய அபிஷேகத்தை காத்திருக்கிறவர்களாய் வாழ வேண்டும், பிரசன்னமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி வாழ வேண்டும் என்கிற போதனையை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு நலமாயிருக்கும். அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் இன்று மீட்டு கொண்டு, எத்தனை அக்கிரமத்தில் யார் மீட்டெடுக்க போறாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு அக்கிரமத்தை, ஒரு பாவத்தை, ஒரு வழியை மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியானவர்
உயர்ந்த மனுஷனுக்கு போதிக்கிறாரோ, எந்த சபையில பரிசுத்தாவியானவர் நின்று கொண்டு போதிக்கிறாரோ, அவர் சகல சத்தியத்துக்குள்ளும் கடிந்து கொண்டு சிச்சித்து போதிப்பார் என்று வேதம் யோவான்ல இயேசு கிறிஸ்துவ வாயினால சொல்லப்பட்டிருக்கிறது. சகல சத்தியமும் ஒரு சபைக்குள்ள இல்லாவிட்டால் நூத்துக்கு நூறு அந்த சபையில பரிசுத்தாவியானவர் இல்லை. பரிசுத்தாவியான வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்கள் அந்த வசனத்தை எடுத்த வாசி பார்ப்போம். யோவான் 14 நினைக்கிறேன், இல்லையும் 15. சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார் என்று வேதம் திட்ட தெளிவாய் சொல்லி இருக்கிறது. எடுத்த உங்க கையை உசத்துங்க பாப்போம். வசனத்தை சொல்லி விடுங்க. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும் நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கும் நான் என் பிதாவிடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதி நியாயத்தீர்க்கப்பட்டதினாலே நியாயத்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இல்லையே, சகல சத்தியம் வரலையே. 13 சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது, ஆண்டவராகிய தேவன் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது, சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அதுக்கு கீழே தான் கண்டித்து உணர்த்துவார், எச்சரிப்பார் என்கிற வார்த்தை வருது. சகல சத்திய பரிசுத்த ஆவியானவர் ஒரு சபையில நின்று போதிக்கிறார், அந்த சபையை நடத்துகிறார், ஒரு மனுஷனை நடத்துகிறார் என்றால் சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். ஒரு சத்தியத்தை பிடிச்சிட்டு, ஒரு சத்தியத்தை விட்டுட்டு, ஒரு வார்த்தையை விட்டுட்டு நிச்சயமா நடத்தவே மாட்டார். அப்படி நடத்துகிற சபை, அப்படி நடத்துகிற ஊழியக்காரி, அப்படி செய்கிற விசுவாசிகள், அவங்களிடம் இருக்கிற ஆவி 100க்கு 100 100% தேவனுடைய ஆவி அல்ல. புரிந்தவர்கள் அல்லேலூயா சொல்லலாமே, உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. இதுதான் வேதத்தினுடைய மகா பிரதான ஒரு சத்தியம். ஆமென். ஹாலேலூயா. இனி தீத்துக்கு 14 வசனம், அவர் நம்மை சகல அக்கிரமங்களின்றி மீட்டு கொண்டு. அவர் சகல சத்தியத்துக்குள்ளேயும் உன்னை நடத்துகிறார் என்றால் நீ சகல அக்கிரமத்தையும் விட்டு விலகி இருக்கணும். ஒரு அக்கிரமத்தை விட்டேன், ஒரு பாவத்தை விடல, அது பின்னால பாத்துக்கலாம், முன்னால பாத்துக்கலாம், இடையில பாத்துக்கலாம்னு சொன்னா நிச்சயமா அது பரிசுத்தாவியானவர் நடத்துகிறதல்ல. பரிசுத்தாவியானவர் வந்தா சகல சத்தியத்துக்குள்ள உன்னை நடத்தி அவர் நம்மை சகல அக்கிரமங்களின்றி மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும், நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும், நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக சிலுவையில தன்னை ஒப்பு கொடுத்தார் யோசித்து பாருங்கள். சகல பாவத்தையும் விட்டு விலகி, சகல சத்தியத்தையும் சொல்லி தந்து, சகல அக்கிரமத்தையும் உன்னை விட்டு விலக்கி அவருக்கு சொந்த ஜனமாக வைத்து அவருடைய நற்கிரியைகளை செய்யும்படியாகவும், சரி, பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இதுக்காக தான் ஒப்பு கொடுத்தார். யாருக்கெல்லாம் புரிஞ்சுது? இல்ல, உன் வேலையை பார்த்து ஆண்டவருடைய ஆராதனையை, ஆண்டவருடைய ஞானஸ்தானத்தை, இல்ல உன் தொழிலை பார்த்து ஆண்டவருடைய உபதேசம் கூட்டங்களை,
ஆண்டவருடைய சுத்திகரிப்பு கூட்டங்களை, ஆண்டவருடைய மாதப்பிறப்பின் பண்டிகைகளை, உபவாச கூட்டங்களை புறக்கணிக்கிறேன் என்றார். அதுக்கு ஆண்டவர், ஆண்டவராகிய பரிசுத்த ஆவியானவர் கற்றுத்தரல. அவர் சகல சத்தியத்துக்குள்ளையும் நடத்தி, தீத்தில சொல்லப்பட்டது போல சகல துன்மார்க்கத்தனத்திலிருந்து உன்னை விடுதலையாக்கி, உன்னை பரிசுத்தப்படுத்தி, உன்னை சுத்திகரித்து, அவருடைய சொந்த ஜனமாக உன்னை வைத்துக் கொள்வதற்காக தான் அவர் சிலுவை பாடை சுமந்தார். ஆமேன். ஹாலேலூயா, ஹாலேலூயா. நாலாவது, கிறிஸ்துவை அறியாத மக்கள் அவர்கள் பாவத்துக்கு அவர்களே பொறுப்பு ஆவார்கள். கிறிஸ்துவை அறியாத மக்கள் அவருடைய பாவத்துக்கு அவங்க தான் பொறுப்பு. அறிஞ்சவங்க, அறிஞ்சவங்க நிச்சயமா ஒரு பொறுப்பும் ஏற்க வேண்டாம், தண்டனை நிச்சயம் உண்டு. அறியாதவர்களுக்கு அவங்க மனசாட்சி, அதான் அவங்க பாவத்துக்கு அவங்க பொறுப்பு. அவங்க துன்மார்க்கதனத்தில் நடந்த மனசாட்சிக்கு விரோதமாய் நடந்தா அவங்க அவங்க தண்டனை அவங்களுக்கு உண்டு, அறிந்தவர்களுக்கு கிடையாது. ஆமென். அவர்கள் பாவத்துக்கு அவர்களே பொறுப்பு ஆவார்கள். ஒவ்வொரு மானிடனுக்கும் தேவன் ஒளியாயிருக்கிறார். அதை கொண்டு அவர்கள் கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்து பாவத்தின் அடிமைதனத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். ஆமென். ஹாலேலூயா. யோவான் 1:9. யோவான் 1:9. உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஆமென் சொல்லலாமே. ஹாலேலூயா. ஒவ்வொரு மனுஷனும் தேவனுடைய அன்பை பெற்றிருந்தால், தேவனுடைய சகல சத்தியத்தையும் பெற்றிருந்தால், சகல துன்மார்க்கதனத்தையும் விட்டிருந்தால், இயேசு ஒளியாயிருக்கிறார், மெய்யாகவே நீ ஒளியாயிருப்பாய். இருட்டு உனக்கு இல்லை, உபத்திரவம் உண்டு, பாடுகள் உண்டு. உலகமே செத்து போனாலும், உலகமே இல்லாமே போனாலும், உலகத்தில் உள்ள அத்தனையும் அழிந்து போனாலும், இருதயம் கர்த்தருக்குள் மகிழ்ந்து கொண்டே இருக்கும். ஆமேன். இதுக்கு இடைக்கு என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேசர் இயேசுவை, யார் கைவிட்டாலும் நம்புவேன் எனது இயேசுவை. ஆள அகல உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தா, என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு காத்திடுவா என்றுமே, காத்திடுவா என்றுமே. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. என்ன வந்தாலும், யார் கைவிட்டாலும், உண்மையான அன்பு நமக்குள்ள இருந்தா, உண்மையான தேவனுடைய கிருபை நமக்குள்ள இருந்தா, உண்மையான தேவனுடைய சகல சத்தியமும் நமக்குள்ள இருந்தால், உண்மையாக தேவனுடைய அன்பு மட்டும் நமக்குள்ள இருந்தால், நிச்சயமா உலகம் குப்பை. தன்னைத்தானே வெறுத்து ஆண்டவருடைய அன்பை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய சாயலை வைத்திருக்கிறவங்களை கண்டா வேறு பிரிச்சு தெரியும், இவள் கிறிஸ்தவள், இவள் கிறிஸ்தவள் அல்ல. இன்னை பாருங்க, புறஜாதியாய் இருக்கிறவர்களும் பொட்டு வைத்திருக்கிறார்கள், கிறிஸ்தவர்களும் பொட்டு வைக்கிறார்கள். புறஜாதியார் ஆபரணங்களை அணிந்திருக்கிறார்கள், இவர்களும் ஆபரணத்தை அணிந்திருக்கிறார்கள். புறஜாதியார் பலவர்ண அங்கியை உடுக்கிறார்கள், இவர்களும் பலவர்ண அங்கியை உடுக்கிறார்கள். யார் கிறிஸ்தவன் என்று தெரியல, யார் புறஜாதி என்றே தெரியல. வேதம் சொல்லுகிறது, வேறு பிரிக்கப்பட்ட சந்ததியாயிருக்க வேண்டும். உன்னை எகிப்தின் அடிமைதனத்திலிருந்து வேறு பிரித்து ஒரு சிறு கூட்டமாக இஸ்ரவேல் ஜனமாக, யூதா கோத்திரமாக,
இந்த உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட சந்ததியாய் வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த புதிய ஏற்பட்டு காலத்திலேயும் இயேசு சொல்லுகிறார், நீ வேறு பிரிந்த வாழ்க்கை வாழ வேண்டும், நீ வேறு பிரிந்த ஜாதியாய் வாழ வேண்டும், உலகத்தில் உனக்கு பங்கில்லை, உலக மனுஷனோடு உனக்கு பங்கில்லை, உலக ஐஸ்வர்யத்தோடு உனக்கு பங்கில்லை, நீ ஆண்டவரோடு பங்குள்ளவனாய் இருக்க வேண்டும். ஆமே, அதுதான் வேதம் சொல்லுகிறது. தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை பின்னேட்டுவா, வேறு பிரிஞ்ச ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக, தனித்துவம் நிறைந்த ஒரு கூட்டமாக வாழ்வதற்காக, ஆண்டவருக்கு பிரியமான ஆண்டவருடைய வசனத்தின்படி ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழுகிற ஒரு கூட்டமாக வாழ்வதற்கு நீ வேறு பிரிஞ்ச சந்ததிய வா என்று அழைக்கிறாரே தவிர, கூட்டத்துவ கூட கும்மாளம் போடுவதற்காக அழைக்கல. ஆமேன், ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. வாசி அந்த 18வது வசனத்தை, யோவான் 1:9. உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அது மெய்யான ஒளி. ஆமென் சொல்லு. ஆமென். நீ ஆண்டவருடைய ஒளியில பிரகாசிக்காவிட்டால், ஆண்டவருடைய சாயல ஏற்றுக்கொள்ளாவிட்டால், அந்த வேறு பிரிக்கிற அனுபவத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அந்த பரிதாபம். ரோமர் 1:18 பதினெட்டிலிருந்து வாசிக்க கேட்போம். சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற இன்னை உலகம் அதுதான். ரோமர் 1:18 வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். 32 வரை உண்டு, நேரம் இருக்கிறது போல சொல்லித்தாரேன். பாருங்க, வாசி. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற, அநியாயத்தினாலே அக்கிரமத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாக தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, சத்தியத்தை அநியாயத்தினாலே இப்பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய ஆவியினாலே தேவனுடைய மகிமை நிறைந்த பரிசுத்தாவியை விட்டு அசுத்தாவியை பெற்றதினாலே, பிதாவிலும் பிதாவுக்கு உள்ளவைகளிலும் அன்பு வைக்காததினாலே, இப்பிரபஞ்சத்தில் உள்ளவைகளிலும் அன்பு வைக்கிறதுனாலே, ஜீவனத்தின் பெருமையில அன்பு வைக்கிறதுனாலே, மாம்சத்தின் இச்சையில அன்பு வைக்கிறதுனாலே, கண்ணினுடைய இச்சையினாலே அன்பு வைக்கிறதுனாலே, சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிறதுனாலே, ஆண்டவருடைய வார்த்தை சகல சத்தியத்திலும் உன்னை நடத்தி சகல துன்மார்க்கதனத்தையும் உன்னை விட்டு அகற்றுவேன் என்று சொன்ன வார்த்தைக்கு விரோதமாய் ஒரு சில சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு, ஒரு சில வசனங்களை ஏற்றுக்கொண்டு, ஒரு சில வசனங்களை ஏற்றுக்கொள்ளாத இருக்கிறவர்கள் மேலே தேவ கோப ஆக்கினை வெளிப்படும் என்று சொல்லுகிறார். அடுத்த வசனத்தை வாசி. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி, தேவனே அதை வெளிப்படுத்துகிறார். அடுத்த வசனம், எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவதத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டான முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமல்ல. ஆண்டவரே இதன்னு அறியல்ல, இதை எனக்கு சொல்லித்தரல என்று கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிட்டாலும், வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர் நகோ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்பட்டு போவான். சிந்தித்து பார்க்கணும், போக்கு சொல்ல இடமே இல்லை. வேத வசனம் உங்ககிட்ட இருக்கிற நாள் வரைக்கும் அதில் போக்கு சொல்ல இடமே இல்லை. எல்லார்ட்டையும் வேத வசனம் இருக்குதா?
கையில கையில கேட்டேன். உள்ளத்துல இருக்குதான் கேட்ட, அதை கள்ளம் சொல்லுவியா? பைபிள் யார்கிட்ட எல்லாம் இருக்கு? போக்கு செல்ல இடம் இல்ல. ஆமேன். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும், அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் தங்கள் சிந்தனைகளினால் வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருள் அடைஞ்சு போயிருதுக்கு. அப்ப இருள் அடைஞ்ச இருதயத்து கூட நாம நடந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளே, காரணம் இப்பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய பொல்லாத சாத்தான் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி கொண்டிருக்கிறான். சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக போகணும், போகாவிட்டால் நம்மளை போல பைத்தியகாரத்தனம் யாது? நான் பரலோகத்துக்கு போவேன் என்று திட்டமாய் சொல்வதற்கு யாருக்கு தகுதி இருக்கு? தேவனுடைய நீதியை நிறைவேற்றி எல்லா சத்தியத்தையும் கேட்டு எல்லா துன்மார்க்கதனத்தையும் விட்டவர்களுக்கு அல்லவோ? நீதியே நிறைவேற்றாமல் நான் பரலோகத்துக்கு போவேன் என்ற நிச்சயம் உங்களுக்கு எப்படி இருக்கிறது? பைத்தியகாரத்தனமா இல்லவோ இருக்கிறது? சொல்லுகிறார்கள், இன்னைக்கு ஆடம்பரமா எல்லாம் செய்துட்டு சொல்லுகிறார்கள். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணனானார்கள். உணர்வில்லாத அவர்கள் இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தங்களை ஞானி என்று சொல்லியும், எப்படி? எனக்கு அறிவில்லையா சும்மா இருப்பியா? எனக்கு அறிவில்லையா சும்மா இருங்களா? எனக்கு தெரியும் எல்லாம், ஆதி முதலே நான் இதுதான் செஞ்சிட்டு இருக்கேன். அதான் ஞானிகள் என்று சொல்லியும் சுத்த பைத்தியமாக இருக்கிறார்கள். உலகத்தை வெறுத்து, உலகத்தில் உள்ளவைகளிலும் வெறுத்து ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போவதற்கு அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய சாயலாக மாறி தேவனுடைய அன்பை ருசிக்காதவர்கள் எப்படி இருக்கிறார்களாம்? ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரர்களா இருக்கிறார்களாம். 23. அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊர் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். ஆமென், ஆமென், ஹாலேலூயா. எப்படி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை, அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மாம்சமாக, சரீரமாக, பறவையாக, மிருகங்காக, ஊரும் பிராணியாக அதே போல ஆக்கி விட்டுனா, இன்னைக்கு மகிமையான ஆவிய மனுஷனுடைய ஆவியை போல, மிருகத்தின் ஆவியை போல, பறவையின் ஆவியை போல, ஊரும் பிராணியை போல ஆக்கி விட்டார்கள். ஒரு சந்தேகமும் இல்லை. அவர் சொல்கிறார் பாருங்க, அழிவில்லாத தேவனுடைய மகிமை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுக்கு, இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். ஆமென். கர்த்தர் பரிசுத்தர், இதன் அர்த்தத்தை சொல்லித்தாரேன், ஆவிக்குரிய அர்த்தம். கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாத மனுஷனுடைய சரீரத்தில் பரிசுத்தர் வந்து இறங்கினது போல, இருக்கிறது போல தீக்க தரிசனம் உரைக்கிறார்கள். அப்ப பரிசுத்த மகிமையான ஆவியை மனுஷனுடைய ஆவிக்கு ஒப்பாக்கினார்கள். இனி மிருகத்தை வைத்திருக்கிறார்கள், பறவையை சிலை செய்து வைத்திருக்கிறார்கள், ஊரும் பிராணிகளுடைய உருவத்தை வைத்திருக்கிறார்கள், மனுஷனுடைய உருவத்தை வைத்திருக்கிறார்கள். அதிலிருந்து ஆவி வந்து இறங்கினது போல ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறார்கள். ஆண்டவருடைய மகிமை நிறைஞ்ச மகிமையான பரிசுத்த ஆவிய மனுஷனுடைய ஆவிக்கும், மிருகத்தின் ஆவிக்கும், பறவைகளுடைய ஆவிக்கும், ஊரும் பிராணிக்கும் ஆவிக்கும் ஒத்ததாக மாற்றி விட்டார்கள் இந்த அந்தி கிறிஸ்துக்கள். ஆமே. ஆண்டி கிறிஸ்தவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடு ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார். ஆமேன். யாருக்கெல்லாம் புரிஞ்சு? நேரம் இல்லை, டைம் போகுது, அதனால வாசித்துட்டு போறேன்.
தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி, பொய்யாக மாற்றி. 122 வசனம் இருக்கு. தான் ஆண்டவருடைய சாயலா இருக்கிற சரீரத்துல தாயத்துக்களோ குப்பிகளோ மக அதோ இதோ ஒன்னும் அணையப்படாதுன்னு இருக்குது. அத பொய்யாக்குறாங்க. இது அவர்களுக்கு அல்ல, அங்க உள்ளவர்களுக்கு, இங்க உள்ளவர்களுக்கு, நமக்கு அல்ல அது, பந்தேகோஸ்துக்கு அது, அவர்களுக்கு. இயேசு ஒரு இடத்திலே சொல்லலை என்று இயேசுடைய வசனத்தை பொய்யாக்குகிறார்கள். ஆமென். இது நிமித்தம் தேவரை பாருங்க, அப்படியே எங்க தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவிக்கிறார்கள். அவரே என்றென்றைக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ஆண்டவருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு, ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு நடக்காமல், ஏதோ மனுஷன் ஆண்டவருடைய வார்த்தை என்று சொல்லுகிற அந்த மனுஷனுடைய வார்த்தையை நம்பி நடக்கிறார்கள். ஹாலேலூயா, ஹாலேலூயா. இது நிமித்தம் தேவரால் அவர்களை இழிவான இச்ச ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அந்தபடியே அவருடைய பெண்கள் சுபாவ அனுபவத்தை சுபாவத்துக்கு விரோதமான அனுபவமாக மாற்றினார்கள். ஆமேன் சொல்லலாமே. ஒரு மனைவி மனம் திரும்பி உலகத்தின் ஆடம்பரத்தை வெறுத்து, உலகத்தின் அன்பை தரித்து கொண்டு, ஞானஸ்தானம் எடுத்து, உலக பார்வைக்கு பைத்தியக்காரராகவும் தேவனுடைய பார்வைக்கு பலனுள்ளதாக மாற வேண்டும் என்று சொல்லும் போது புருஷன்மார்கள் சம்மதிப்பதில்லை. புருஷன்மார்கள் மாற வேண்டும் என்று சொல்லும் போது மனைவிகள் சம்மதிப்பதில்லை. இவர்கள் தங்கள் மனைவியை இந்த உலகத்தின் இச்ச ரோகத்துக்கு அனுபவிக்கிறதோ, புருஷன்மார்களை இந்த உலகத்தினுடைய பாவ இச்சைக்கு அனுபவிக்கிறதோ, அதாவது அனுமதிக்கிறதும் சமம். ஒரு பழமொழி உண்டு தெரியுமா, நான் சொல்லியிருப்பேன் இன்னைக்கு. அண்ணா புல்லட்ல ஒருத்தி அந்த பைக்கில் பிறமை இருந்து போறா இல்ல? ஆமா, அது யாருன்னு தெரியுமா? தெரியாது. அது எனக்கு மனைவின்னு சொல்லணும். பெருமையா, எப்படி பெருமையா சொல்ல, எப்படிப்பட்ட கிறிஸ்தவ கூட்டம் இருக்கிறது. அதான் ஆண்டவர் பேசிட்டு வரார். இப்ப அப்படியே ஆண்களும் பெண்களை சுபாவப்படி அனுபவியாமல், அப்படியே ஆண்களும் பெண்களை சுபாவப்படி அனுபவியாமல் ஒருவர் மேல் ஒருவர் விரக தாபத்தினாலே பொங்கி ஆணோடு ஆண் அவலட்சணமானதை நடப்பித்து தங்கள் தப்பிதத்திற்கு தகுதியான பலனை தங்களுக்குள் அடைந்தார்கள். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்தார். இப்படிப்பட்ட பிள்ளைகளை, அது ஆணோ பெண்ணோ, தகாதவைகளுக்கு ஒப்பு கொடுப்பாரா? அதுக்கு அடுத்து கரவனோ, பாஸ்டர் நல்லா சொன்ன கேட்கல, அவன் இப்படி நடக்கிறான், பாஸ்டர் நல்லா சொன்ன கேட்கல, அவன் இப்படி நடக்கிறான். ஆண்டவருடைய வசனம் எதற்கு உன் கையில தந்திருக்கிறது? சிந்தித்து பார்க்க வேண்டும், யோசித்து பார்க்க வேண்டும். அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசிதனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய் புறங்கூறவர்களுமாய் அவதூறு பண்ணுகிறவர்களுமாய் தேவ பகஞ்சருமாய் துரோகம் பண்ணுகிறவர்களுமாய் அகந்தை உள்ளவர்களுமாய் வீம்புக்காரருமாய் பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய் பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய் உணர்வில்லாதவர்களுமாய் உடன்படிக்கையை மீறுகிறவர்களுமாய் சுபாவ அன்பில்லாதவர்களுமாய் இணங்காதவர்களுமாய் இரக்கம் இல்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரனாயிருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களை செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்திலும் பிரியப்படுகிறார்கள். ஆமென், ஆமென். அப்ப தேவன் ஒரு காரியத்திற்காக ஒப்பு கொடுக்கும் போது
அவர்களும் அப்படி நடக்கிறார்கள், மற்றவர்களையும் அப்படி நடத்துகிறார்கள். ஆமென். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? ஆண்டவருடைய அபிஷேகத்தை, ஆண்டவருடைய வார்த்தையை, ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்ற நீ உன்னை போல பாவியாயிருக்கிற ஜனங்களுக்காக நேசிக்கிறாயா, இல்ல இன்னைக்கும் விழுந்து போனவருக்காக நீ அழுதுட்டு இருக்கிறாயா? செத்தவனை திருப்பி எழுத்தி கட்ட வேண்டியது ஒன்னில் செபம், அது ஆண்டவருடைய இரக்கம் கிடைத்தால் மட்டும். அவர்களுக்காக துக்கம் கொண்டாம ஆண்டவர் ஒரு வசனத்தில் சொல்லி இருக்கிறார் தெரியுமா, சாமுவேலே நீ இன்னும் துக்கம் கொண்டாடுகிறது ஏன், நான் புறக்கணித்தவனுக்காக நீ துக்கம் கொண்டாமல் எழும்பு புறப்பட்டு போ என்று சொன்ன வசனத்தை ஞாபகப்படுத்தி பாருங்கள். மரித்தவனை மரித்தவன் அடக்கம் பண்ணுவான், நீ என் பின்னால் வா. ஆவியில செத்து போனவர்களை ஆவியில செத்து போனவர்கள் கவனித்துக் கொள்வார்கள். ஆவியில ஜீவன் உள்ளவனாயிருக்கிற நீயும் ஜீவன் உள்ளவளாயிருக்கிற நீயும் ஆண்டவரை பின்பற்றி வாருங்கள் என்று கர்த்தர் உங்களை கரம் நீட்டி அழைக்கிறார்.